பதினாலு தீனுக்கு பதினாலு சண்டையா? அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கரா நமக்கு ஒன்று தெரியும். இதை விட பழைய பேர் மணிரத்னம். தாமரையை நினைச்சிருக்க வச்சு நினைச்சா தாமரை அவனையெல்லாம் புழைக்க வைக்காது. மனித மனம் மிக மிக எளிமையானது. வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது என்று எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை. இவருடைய எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் தேதி உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய் விசித்திரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவிலான படத்தில் கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவில் இருக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு, இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவில் வைக்கிறது அப்படின்னு, இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா, ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்கள் வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய அளவு. அவர் தான் அந்த படத்துடைய இயக்குனர். இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல் இருக்கும். என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்லவேளை ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன். ஏன்னா வர்றால் பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல் இருக்குது. எல்லோரும் வந்து தண்ணீர் விளக்கமாகவே இருக்குது. அதெல்லாம் எதுக்கு அசரில் எங்கள் அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசரில் விட்ட எங்கள் அண்ணன், அதெல்லாம் இல்லை அப்படிலாம் எல்லாம் ரொம்ப அசத்துட்டார். ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாரம்மா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போகிறதில்ல. பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவான், என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும், அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாவில் தெரியும், அதுக்கப்புறம் கேமராவை கீழே இருக்கி தப்ப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக, நீண்ட காலங்கிறது நான் வந்து 15 வருஷம் தான், அவர் சொல்கிற மாதிரி 40 வருஷம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குநராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இல்லையா, அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களான்னா சினிமாவில் இருந்திருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95% பேர் ஏதோ ஒரு பொதுப்பேரில் இருக்கும் நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேரில் தான் இருந்திருக்காங்க. நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோடு தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படம் எடுக்கும்போது எல்லோரும் சொன்னாங்க, கருப்பிள்ளியம்மன்கிற பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம். மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு. எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேராகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது. அதனால் பேர் மாத்திரவேலாம் வச்சுக்காதீங்க. 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கிட்டலாம் திரும்ப முடியாது இனிமேல். அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரிப்பாளர் சொல்லித்தான் என் பேரோடு வந்தேன். அப்படி தன் பெயரோடு வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல நிற்பார். என்னவோ ஒரு தேவையில் பேசுகிறான், அவன் என்னன்னு தெரியல, அவன் சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், ஏதோ ஒன்று விரும்புகிறான். நம்ம பக்கத்தில் போயிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வருவதற்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட குணம். நான் இன்றைக்கும் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்லனு எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்போ அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன், அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். நான் இந்த மேடையில்
ஜன்னாதன் இருந்திருந்தா ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி ஜன்னாதன், காரணம் நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாமல். வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறதுனில் எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது. எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும். அதாவது பொதுவாக ஒரு மூணு டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், மூணு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றியிருக்கோம். முத முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அமீரும் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அங்கே சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்குவோமேன்னு போனோம். அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா ஏன் வேலூருக்கு, நானும் கேட்கல யாரை பார்க்க போகிறோம்னு அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார், வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க, அதனால் பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறைச்சாலில் போய் பேரறிவாளோட ஒரு மூணு மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல, எனக்கு இன்றைக்கி நல்லா பசுவேன் அவருக்கு. பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு, நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒன்று வேகப்படுத்திடல, ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு வாங்க போவோம்னு. அப்படித்தான் கனடா போனோம். கனடா போய் நாங்கள் மூடி விரும்ப சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல, அப்படி இருந்த ஒரு காலகட்டம். கனடாவிலிருந்து பேரறிவாளர் கீழடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ உவப்பானதாக இல்லை. எது உயிர் தமிழுங்க படம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதை எதை கூட யோசித்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம், தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார். பஞ்சர் நாசல் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு, நம்ம மேலே நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு, அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு, ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறோட சாயந்தரம் அவ்வளோதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த். படம் ஆரம்பித்தாச்சு, படம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு, அவருடைய தயாரிப்பு. பஞ்சனை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமாக இல்லை அப்படின்னொன்னே பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னைய வச்சு இந்த படம்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீ ஏதோ காதல் கதை நீங்கள் மாதவி இருக்காங்க நீங்கள் அப்பா சண்டே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேண்ணா இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே பஞ்சனை சொன்னார் ரஜினி, எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் மூணு சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறனால உனக்கு அஞ்சு சண்டை வைக்கிறோம், இப்போவே அஞ்சு சண்டை 1984 இப்போவே அஞ்சு சண்டைன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ, 14 ரீலுக்கு 14 சண்டையா, அதனால் காமெடி பண்ணு, அதான் நீ தில்லு முள்ளாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னா, இல்லை அது வந்து அமோல் பலகர் நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை குறைய குழப்பமாக இருக்கே அப்படின்னோடனே சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஆகும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி, யாருக்குப்பா பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் தயாரிப்பாளர், என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிவிட்டு தான் அடுத்த வேலையை செய்கிற மாதிரி ஆகிடும், அதனால் நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாசலத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சநாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்லை. இன்றைக்கு வரையும் காமெடியன் மாறலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு. அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சநாசலம் மேல் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சாசனத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல், அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமையுது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்த காரணம் ஆதம் பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் தான் முதல்ல இருந்து இல்லை இதுதான் அளவு சட்டை இது போதும், நீங்கள் சீரியஸாக பண்ணுறதெல்லாம் அப்புறம் போய் பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில், இதில் வேண்டாம் இது இவ்வளவு போதும் சொல்லுவது இருக்கு இல்லையா,
அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம்பாவா. ஆதம்பாவா தான் அந்த படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம்பாவா இதில் பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்கார் அவர், அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதில் எடிட் பண்ண முடியல. படமாக இருக்கிறதால திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குதுன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னைப்போல ஒரு படம் பார்க்கலாம். அதுபாடு இயல்பாக ஓடி முடிகிற ஒரு படமாக, அப்படி ஒரு படம் கதாநாயகி, மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்கிறேன், இதை நேரில் பார்க்குறேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அவர் ஆதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இயல்புத்தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அதுபோல் மிச்ச நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதில் இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு, ஆதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார். ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்னு. அதெல்லாம் அப்படித்தான், எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கள. அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு புது எதிரி இருப்பான். அவ்வளோதான், எதிரி மாறிக்கிட்டே இருப்பான். ஒழிய வேண்டான்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறேன் மாறிக்கிட்டே இருப்பான ஒழிய, அதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நீ வந்து சாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை, சரியா? நீங்கள் வரும்போதே ஆஃபீஸ் போட்டு வந்தவர், அசிஸ்டன்ட் முடியலன்னு டேரக்டர் வந்தீங்க, அவ்வளோதான். 100,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபா பிரச்சனை, 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறவங்க 100,000 ரூபா பிரச்சனை, 100 கோடி ரூபா வச்சுருவனுக்கு 10 கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை அதே தான், அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்கள் வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து பிறற்ற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா சேவல் கூவும், சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும், ஆனால் கூவுறதுக்கு சேவல் வராது. மனம் நொந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க. அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு வரி எழுதியிருப்பார் காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி அவ்வளோதான் இருக்கும் அதில். அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோபம் இருக்கும் அலையை பார்த்து, அது என்னோட அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ளே இது வந்து என்னை அழிக்கிற அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நண்டு பிடிக்க நரி வரும். நரி வந்து நண்டின் கால் தடம் தேடும், தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும். அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் கடைசியில் முடிப்பார், முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின்னு. மீனுக்கு வந்து ஒரு குளத்தில் தாமரை மலர்ந்து நிற்கும், மீனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், குத்தி கிழிச்சவனுக்கு தாமரைன்னு தோணும். வந்த வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேலே இவ்வளோ கோபப்படுறாரு? இல்லை, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது, ஆனால் அந்த தண்ணீர் மேலே விழுந்தால் உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளியே இல்லையா, என்னது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அந்த மீனின் காதில் போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும். எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது. இது நான் சொல்லலை, காசியானந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு, 3 வருஷமா எடுத்த படம் சொல்றதுக்கு இல்லையா? இந்த படம் இன்றைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம், நம் அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம அந்த விழா தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்தில் ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடவையும் நான் வாய்விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன். தமிழ் ரொம்ப பழைய மொழியில், 1000 ஆண்டுல முன்தோன்றிய மூத்த குடியில், அது எப்படி இளமையாக இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். அது தமிழ் கிழவியாக இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கியிருக்கணும், ஆனால் அது எப்படி இளமையாக இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள். திருக்குறளை ஒரு திருச்சிருந்து எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்றைக்கி கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருநா பணம் திருமகள்,
முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும், முயற்சியின்மை முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ளே வந்துடும். 2000 வருஷத்துக்கு கொண்டு வள்ளுவன் எழுதுனது இன்னைக்கு பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல. அது உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்ததுமே. எத்தனை வருஷம் வேணாலும் அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறோம், நீ கான்டாக்டில் இருப்ப, டச்சில் இருப்ப, அவனுக்கு விளக்குன மாதிரி இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த படம் 3.5 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்டில் உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ணுற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஆகிற வாய்ப்பை இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.